நாட்டின் மீன்வளத்துறை வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் நாட்டிலேயே முதன்முறையாக நிறுவப்பட்டுள்ள லிலாக் என்சிடிசி மீன்வள தொழில் வழிகாட்டும் மையத்தை மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ருபாலா திறந்து வைத்தார். 3 கோடியே 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையம் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்றவாறு மீன்வள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வளர்த்தெடுக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட முதன்மை திட்டமான மத்ஸ்ய சம்பாதா யோஜனா மீன்வளத்துறையின் எதிர்காலத்திற்கான ஒரு மைல்கல் என்றும் அதற்கான மையமாக இது செயல்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மீன்வளத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களின் வருவாயை அதிகரிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார். மேலும் மீன்வளத்துறை வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.